வணக்கம் நண்பர்களே, நம்ம வர்மக்கலை ஆசனுடைய அனைத்து வீடியோஸையும் நீங்க அவருடைய பர்சனல் சேனல்ல பார்க்கணும் அப்படின்னா SUGALAYA சுகாலயா அப்படின்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அவரை பர்சனலா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. சுகமே சொல்க. நம்முடைய இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் தூக்கமின்மை பாதிப்பு. இந்த தூக்கமின்மை பாதிப்பால் இன்றைக்கு பரவலாக இந்த பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணங்கள் ரெண்டு மூணு தாங்க. இதுக்கு மருத்துவம் வேறு எங்குமே இல்லை நான் சொல்கிறேன். ஆனாலும் முக்கியமாக உங்களுக்கு நீங்களே மருத்துவராக இதில் செயல்பட வேண்டியிருக்கும். தேவையற்ற கவலைகள் இதை தவிர்த்துடணும். முதல்ல இந்த தேவையற்ற கவலைகளை எப்படி தவிர்க்கிறது? அதுக்கு தவம் செய்யணும். எப்படி தவம் செய்யறது? சமணம் போட்டு உட்காந்து தனியறையில் தனிமையில் கண்ணை மூடிட்டு நெஞ்சு நிமித்திட்டு தண்டுவடத்தை நேராக வைத்துக்கொண்டு கண்களை மூடி அமர்ந்திருக்கணும். 20 நிமிடங்களுக்கு குறையாம, அதுதாங்க முக்கியம். பல பேர் சொல்ல கேட்டிருக்கோம், நீங்கள் கேட்டிருப்பீங்க, எனக்கு கண்ணை மூடிட்டாலே தவத்தில் உட்கார்ந்தாலே எனக்கு மனம் அலைபாயுது, சிங்கப்பூர் போகுது, லண்டன் போகுது, ஆஸ்திரேலியா போகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு சூட்சம் என்னென்னா, எல்லோருக்கும் தவம் சித்திக்கும், ஆனால் ஆரம்ப சாதகர்களுக்கு முதல்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு அந்த என்ன பாய்ச்சல் இருக்கும், என்ன அலையோட்டம் இருக்கும். ஆனால் அவர்களை அறியாமலேயே சரியாக 20 நிமிடங்களுக்கு மேலாக மனம் அடங்குவதை அவர்கள் உணர முடியும். அதன் பிறகு அவர்களுக்கு உள்ளுணர்வாக ஆன்ம விழிப்பு உண்டாகும். அதுக்கு பிறகு அதன் மூலமாக நிறைய ரகசியங்கள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது ஒரு தகவலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். 20 நிமிஷத்துக்கு குறையாமல் கண்ணை மூடிட்டு உட்காந்துருங்க, அதுதான் தவம், ரைட்டா? சரி, இந்த தவம் செய்வதனால தேவையற்ற ஆழ்ந்த கவலைகள் உங்களை விட்டு அகன்றுவிடும். நம்ம கவலைப்படுறதுனாலேயே ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுதா? என்ன நிகழணுமோ, இறைவன் நமக்கு எதை விதைத்திருக்கானோ அது நடக்கும், சரியா? தேவையற்று நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசை உங்கள் மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இந்த கவலைப்படுவதால் நமக்கு ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை, மாறாக தீமை தான் விளையப் போகிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அந்த தீமையை ஒதுக்கி தள்ளணும். தவம் செய்யுங்க, இந்த கவலையிலிருந்து மீண்டு வாருங்கள். ஒன்று. அடுத்த காரணம், நிறைய அளவுக்கு அதிகமான மது பழக்கம் உள்ளவர்கள், மது குடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த தூக்கமின்மை பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அதுக்கு காரணம் கூட அன்டைத்தில் தூங்குறது, பகலில் தூங்கிடுவாங்க, இரவில் தூக்கம் வராது, அந்த ஒழுங்குமுறை டிசார்டர் ஆகிடும். அதனாலேயே நாள்பட அவங்களுக்கு அந்த தூக்கமின்மை ஏற்பட்டு விடுகிறது. இது இல்லாமல் முன்கோபம், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எதிர இருப்பவங்கள்ட்ட வந்துட்டு கோபத்தை கொட்டிடுவாங்க, கொட்டிட்டு அதன் பிறகு ஃபீல் பண்ணுவாங்க, அது ஒரு கவலையாக மாறும், அது ஒரு சங்கடமாக மாறும், அதுவே தூக்கமின்மை பாதிப்பில் கொண்டு விட்டுரும். இந்த தூக்கமின்மை பாதிப்புங்கிறது ஒரு ஆரம்ப கட்ட நிகழ்வு தான், அதனுடைய அடுத்த கட்டம் மனப்பிரழ்வை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதெல்லாம் வேண்டாம். இந்த தூக்கமின்மையை முழுமையாக முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளணும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக தேவை. ஃபர்ஸ்ட் தவம் செய்யுங்க. யார் மீதும் கோபப்பட வேண்டாம். தேவையற்ற கோபங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையும் வழங்கப் போவதில்லை. ஆகவே தேவையற்ற கோபங்களை முடிந்த வரைக்கும் தவிர்க்க. தவம் செய்யும் பொழுதே இந்த தேவையற்ற கோபம் உங்களுக்கு வருவது தானாக நின்றுவிடும். கோபப்பட வேண்டிய இடத்துல போடப்பட்டு தான் ஆகணும், அது சில இடங்களில் தேவைதான். தேவையற்ற கோபங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்து, இந்த மது பழக்கம் இருப்பவர்கள் இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள், சரியா? இப்போ இதில் அதில் மீண்டு வருவதற்கு ஏதாவது காரணம் இருக்கான? ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம், மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, சாம்பார் மஞ்சள் தூள், அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை பசை அதாவது சாந்தாக உருட்டி பிசைஞ்சி உருட்டி அதை ஒரு பெரிய நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சை மலர் அளவுக்கு, பெரிய எலுமிச்சை மலரில் நெல்லிக்காய் அளவுக்கு தினந்தோறும் 3 நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் அதை உருட்டி முழுங்கிடணும். முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிடணும்.
அவ்வளவுதான். ஒரு மூன்று நாள் சாப்பிட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்க அந்த மதுவை பார்த்தாலே உங்களுக்கு குமட்டல் உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும். அதனாலேயே அதை விட்டு ஒதுங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த தூக்கமின்மைக்கான முக்கியமான மூணு காரணிகளை பார்த்துட்டோம். இதுல இருந்து எப்படி நம்ம தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டோம். சரிங்க, போற போக்குல சொல்றதெல்லாம் ஈஸி தான். என் கவலையை வந்துட்டு எந்த தவம் செய்தும் போக்க முடியாது. அது எனக்கு தூக்கம் வந்துட்டு ஏதாவது மருந்துகள் செய்து மருந்துகளின் வாயிலாக நான் தூங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், உள்ளுக்கு சாப்பிடுற மருந்தா இருந்தா அதுவே ஒரு அடிக்ஷனை உருவாக்கிறோம். இது சாப்பிட்டாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு ஒரு நிலையை உருவாக்கி விடும். ஆகவே உள்ளுக்கு சாப்பிடாம வெளிப்பூச்சியாகவே உங்களுக்கு தூக்கம் வரவழைக்கும் ஒரு அதிசய அற்புதமான ஒரு மருந்து. அதை நீங்களும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் அதை பத்தி சொல்ல போறேன். அதாவது கரு விழுதி இலை, கரு ஊமத்தை இலை, கரு நொச்சி இலை, இது மூணையும் ஒவ்வொரு இலையிலையும் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு கொண்டுட்டு வந்து அதை நல்லா நசுக்கிட்டு நச்சுட்டு துணியில போட்டு பிழிஞ்சா அதுலேருந்து சாறு எடுத்துக்கலாம். அதாவது கரு ஊமத்தை, கரு நொச்சி, கரு விழுதி, இந்த மூன்று இலையிலையும் சாறு எடுத்துக்கணும். ஒவ்வொரு மூலிகையும் இடிச்சு துணியில போட்டு பிழிஞ்சா வரக்கூடிய சாறு, அப்படி மூன்றையும் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இதுக்கு வந்துட்டு இந்த மூணு ஒவ்வொரு கிலோ எடுத்தோம் இல்லையா, இதுக்கு இந்த ஃபார்முலாவில் 2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம் தேவை. பச்சை கற்பூரம் வந்துட்டு ஒரு 200 கிராம் பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 2 லிட்டர் நல்லெண்ணெயும் அடுப்பில் வச்சு எரிய விட்டணும். அது எண்ணெய் காயும் பொழுது இந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா, மூன்று மூலிகைகளின் ஜூஸு, இதை ட்ராப் ட்ராப்பாக விடணும். ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லும் பொழுது அதை ஒருத்தர் செஞ்சு பார்த்துட்டு, வேற ஒரு மருந்துக்கு செஞ்சு பார்த்துட்டு அந்த கொஞ்சம் வேகமாக ஊற்றிட்டாக்க அப்படியே பொங்கி கீழே கொட்டிடும். அவர் அவசரப்பட்டு ஊற்றிட்டு அதை பொங்கி கொட்டிடுச்சு. இப்படி பண்ணவே முடியாது, நீங்கள் என்னங்க வந்துட்டு இப்படி சொல்லியிருக்கீங்களேன்னு கூட ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்கிறது ஞாபகத்துக்கு இருக்கு, ஞாபகத்தில் இருக்கு. ஸோ அப்படி இல்லை, எண்ணெய் கொதி வந்த பிறகு இந்த மூலிகையை சார சொட்டு சொட்டாகத்தான் விடணும். சொட்டு சொட்டாக விடணும். ஒவ்வொரு சொட்டுக்கும் லேசாக பொங்கி பொங்கி வடியும், பொங்கி பொங்கி அமுங்கும். ஸோ அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து முயற்சி பண்ணி விட்ருங்க. எல்லாம் மூலிகை சாரெல்லாம் அதை ஊற்றியாச்சா? சரி, இப்போ இறக்கி கீழே வச்சு இந்த 200 கிராம் பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா கிண்டி கிளறி வச்சுருங்க. பச்சை கற்பூரம் கரைஞ்சிரும். சரி, இதுதான் இந்த ஆயில் தான். இந்த ஆயிலை தினந்தோறும் காலையில் நைட்டு படுக்கும் பொழுது, படுக்க போகும் பொழுது உள்ளங்காலையும் பாதத்தை, பாதத்தின் அடிப்பகுதியை சோப் போட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு ஈரம் போக துண்டு வச்சு தொடச்சிடணும் பாதத்தினுடைய அடிப்பகுதியில். அதே மாதிரி உள்ளங்கையிலையும் சோப் போட்டு கழுவிட்டு தொடச்சிடணும். நல்லா துண்டு வச்சு தொடச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா இருக்கிற ஈரமும் தானாகவே காஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஆயில் இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஆயிலில் கொஞ்சமாக எடுத்து லேசாக சூடு பண்ணி உள்ளங்கையில் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் போட்டு தேய்ச்சி நல்லா வந்துட்டு இன்ஹேல் பண்ணணும். அப்படி டீப் ப்ரீத் பண்ணணும். அப்படி ஒரு 6 வாட்டி மூச்சை இழுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வலது கை உள்ளங்கையில் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் எண்ணெயை அந்த இடது பாதத்தில் தேய்ச்சி விட்ருங்க. இந்த கையில் உள்ளதை அந்த ஆப்போசிட்டில் உள்ள பாதத்தில் தேய்ச்சி விட்ருங்க. ரைட்டா? இப்போ தூங்க போங்க, ஜம்முன்னு தூக்கம் வரும். இது ஒரு அதிசயம். உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளாமல், மருந்து உள்ளுக்கு சாப்பிடாமல் அருமையான தூக்கம் வரும். இதை அதிகபட்சமாக ஒரு 8 நாளோ 10 நாளோ எடுத்துக்கலாம் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆயில கூட தேய்க்க வேண்டியதில்லை, தூக்கம் தானாக வர ஆரம்பிச்சிடும். இடையிடையே தவம் செய்யவும் பழகி கொள்ளுங்கள். சரி, இந்த தகவலோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும். சுகமே சொல்லுங்கள்.